உக்ரைன் நாட்டின் செர்னோபில் அணுமின் நிலையத்தை கைப்பற்றியது ரஷ்ய படைகள். ரஷ்யாவின் 800 வீரர்கள், டேங்குகள் 30, விமானங்கள் 7, 6 ஹெலிகாப்டர்களை அழித்திருப்பதாக உக்ரைன் அறிவிப்பு. பதற்றத்தை தணிக்க பேச்சுவார்த்தையே உரிய வழி. அதிபர் புட்டினுடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் நரேந்திரமோடி வலியுறுத்தல். உக்ரைனில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்டுக் கொண்டுவர வெளியுறவு அமைச்சகம் குழுக்கள் அமைப்பு. உற்பத்தி துறை சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்கும் திட்டத்தை மத்திய பட்ஜெட் உள்ளடக்கியிருக்கிறது. பாதுகாப்புத்துறை வலையரங்கில் பிரதமர் நரேந்திரமோடி உரை. உக்ரைனில் சிக்கி தவிக்கும் தமிழ்நாட்டு மாணவர்கள் தாய்நாடு திரும்புவதற்கான பயணச் செலவை அரசே ஏற்கும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி, இலங்கையை 62 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா வெற்றி.